நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் ஒரு தமிழ் வீரரை எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிஎஸ்கே நடத்தின ட்ரையலில் இவர் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் கீப்பராகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. அந்த இளவீரர் யார் அவர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆடு லெவலில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும், நம்ம அம்பத் ராய்டோட இடத்துல இப்போ பர்ஃபெக்டாக பிறந்தக்கூடிய ஒரு நாலு வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாலு வீரரில் ஒருத்தரை தான் நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. அந்த வீரர்கள் யார், அதில் யார் எடுத்தால் நம்ம சிஎஸ்கேயோட ஆடு லெவலில் நாலாவது இடத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும், நம்ம ஃபாப்பு இப்போ ஜேஎஸ்கே டீமுக்கான ப்ராக்டிஸை வந்து தொடங்கியிருக்காரு. எப்போ தொடங்கினாரு, நம்ம ஃபாப்பு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்துவாக்கில் லைக்கிங் பண்ணுறேன். நம்ம ஃபாப்பு இப்போ தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த மாதம் வந்து SI20 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. அதுக்கான ப்ராக்டிஸை வந்து நம்ம ஃபாப்பு இப்போமே தொடங்கியிருக்காரு. இந்த மாதம் தொடக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாப்பை பற்றி ஒரு செமையான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது வேர்ல்டு கப்பு T20 நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீமோட கோச்சாக வர்றதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் டீமுக்காக விளையாண்டு கொடுத்துருந்தார். இப்போ முதல் முறையாக கோச்சாக நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போக போகிறாரு நம்ம ஃபாப்பு. நம்ம சிஎஸ்கேயோட ஆடலோட பொறுத்த வரைக்கும் நம்ம 52 ஒருத்தர் இடம் மட்டும் தான் காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்துக்கு தான் யார் தேவை அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான்ல நம்ம சிஎஸ்கே வந்து ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம 52 மாற்றா இப்போ ஒரு நாலு வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்காக டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாலு வீரர்களுமே பெஸ்ட்டாக தான் இருக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நாளில் யார் எடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த நாலு வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனேஷ் பாண்டே, ஷாருக் கான், அது மட்டும் இல்லாமல் கேஎஸ் பரத், நம்ம கருண் நாயர் அப்படிங்கிற மாதிரி இந்த நாலு வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்காக. இந்த நாலு பேரில் யார் வந்தாலும் பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான வீரர் தேவை அப்படின்னா நம்ம ஷாருக் கானை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ் வீரர் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து போய்கிட்டு இருக்கு. அதை போக்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம சிஎஸ்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இள வீரரை இப்போ வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்ஷனில் வந்து எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. அந்த வீரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜிதேஷ் குருசாமி, இவரை தான் நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய அப்டேட்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் நம்ம சிஎஸ்கே நடத்தின ட்ரையலில் வந்து இவர் கலந்துக்கிட்டு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தார். அதை பார்த்தீங்கன்னா நம்ம 52 அந்த அப்டேட்டை வந்து விட்டுருந்தாரு. ஆனால் அதை ஃபுல்லாக கவனிச்சுட்டு இருந்தது. நம்ம 52 தான் இப்போதைக்கு TNP கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு. டொமஸ்டிக் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவருக்கான இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் கீப்பராக இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தலைத்தோனியோட கடைசி IPL இதுதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா தலைக்கு அப்புறமா ஒரு பேக்கப்பாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இன்ஜுரி ஏற்பட்டாலோ அவரோட மாற்றம் செயல்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீரர்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் நம்ம சாய் சுதர்சனை வந்து சிஎஸ்கே ஆக்ஷனில் மிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தாகத்தை வந்து உண்டாக்கியிருந்தாரு. நம்ம சிஎஸ்கேக்கு எதிராகவே ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டு வீரர்களை கட்டாயமாக சிஎஸ்கே எடுத்தாங்க. சிஎஸ்கேக்கு தான் ஒரு பிளஸ்ஸாக இருக்க போகுது. இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கீப்பர் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுலுமே தரமான சம்பவத்தை நம்ம சிஎஸ்கேக்காக பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம 52 மாற்றம் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குருசாமி எடுத்துகிட்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க.